இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொதி சொதி வந்து திருநெல்வேலி சைடில் வைக்கப்படுற ஒரு உணவு வகை. அதில் வந்து மொத்தமாக தேங்காய் வச்சு பண்ணுறதுனால வயிற்றில் புண்ணெலாம் அந்த ஈஸியாக ஆறிடும். அந்த மாதிரி இதுக்கெலாம் சாப்பிடுவாங்க. அண்டு நிறைய திருமண விழாக்களில் சொதி டே அப்படின்னு ஒரு டேயை கொண்டாடுவாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். மூணு பால் எடுத்தாச்சு. இது முதல் பால். முதல்ல ஃபஸ்ட்டு தேங்காயை அரைச்சி ஊற்றுனது, அதுக்கப்புறம் அந்த அரைச்சதே திருப்பி அரைச்சி ஊற்றுனது, அப்புறம் அதை திருச்சி ஊற்றுனது. ஸோ இது வந்து கடைசி இதில் வந்து காயை வேக போட போகிறோம். என்ன காய் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வரைங்க கொட்டுறேன். காய்கறிகள்லாம் நம்ம வந்து போட்டு வதக்கி கொட்டிருக்கிறோம். அண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொண்டிருக்கிறார் சார். அது இஞ்சி நல்ல போட்டோம். பாசி பரப்பு மாதிரி சுட வச்சு வச்சுருக்கோம். அதில் வந்து உருளைக்கிழங்கு வெந்து கொண்டிருக்கிறது. ஃபஸ்ட்டு தேங்காய் பால், கடைசி தேங்காய் பால் ஊற்றுறோம். இப்போ நம்ம வந்து இஞ்சியும் பொரிகளையும் சேர்ந்து அரைக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாயும் வைக்க வேண்டும். பாசி பருப்பு நம்ம சொதியில் போடுறோம். அப்போ வேக வச்சு பாசி பருப்பு அங்கே போகிறத பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இஞ்சிக்கு வெந்துட்டு இதெல்லாம் அது வந்து சட்னிக்கு. பாசி பருப்பு போட்டு இஞ்சி போட்டதுக்கப்புறம் ரெண்டாவது தேங்காய் பழம் உள்ள ஊற்றுறோம். ரெண்டாவது தேங்காய் பால் விட்டோடனே கொதிக்கலாமா கொதிக்கக்கூடாதா? கொதிக்க ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம் கொதிக்கி. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த மூணாவது பாலை ஊற்றிட்டு உடனடியாக இறக்கி விட வேண்டும். அது முதல் பால். நம்ம இஞ்சி அரைச்சது உள்ளே ஊற்றுறோம். பாசி பருப்பு போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதை உள்ளே ஊற்றிட்டோம். புகை நிறைய வர ஆரம்பிச்சுட்டுது. அப்புறம் மிளகாய் வச்சல் தேங்காய் ரெண்டையும் போட்டு வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுறோம். ஃபைனல் தேங்காய் பால் ஊற்றினோடனே கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோ அப்படியே ஸ்லோ ஆகிட்டு அப்புறம் எழுந்த மனத்தை போயிட்டு அதோட முடிஞ்சது. கொதி ரெடி. எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டோம். இங்கே வந்து எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆரஞ்சு மாதிரி இருக்குது. எவ்வளோ தூரம் இருக்குது போறீங்களா? பிக் லெமன் அப்படி சொல்லுவாங்க. நல்லாவே இல்லை சொல்கிறாங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ இது உரிக்க போகிறோம். இஞ்சி துவையலுக்காக இப்போ நம்ம வந்து நல்லா போட்டு அரைக்க போகிறோம். தேங்காய் வந்து அப்படியே இருக்கிறதுனால இது வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து பல்சில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் அடிச்சு தொடங்கணும். பூண்டு வெங்காயம் அரைச்சது உள்ளே போடுறோம். உருளைக்கிழங்கு தொழிலுக்காக ஃபைனல் டச்சாக மல்லி போட்டு இறக்கிற வேண்டியது. கொத்தமல்லி
சூப்பராக இருக்கு, நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. For being my guru and my mom is not இப்ப சாப்பிட போறோம்.